சீர்காழி அருகே அரசு பேருந்து கவிழ்ந்து விபத்து. கல்லூரி மாணவிகள் உட்பட 40க்கும் மேற்பட்டோர் படுகாயம். சீர்காழி அரசு மருத்துவமனையில் அனுமதி. வருவாய் கோட்டாட்சியர் நேரில் விசாரணை. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே சூரக்காடு என்ற இடத்தில் காரைக்காலில் இருந்து பாண்டிச்சேரி சென்ற அரசு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்தது. அரசு பேருந்து சூரக்காடு என்ற இடத்தில் சென்றபோது எதிரே 4 வழிச்சாலை பணியில் ஈடுபட்டிருந்த காங்கிரீட் கலவை ஏற்றிக்கொண்டு வந்த லாரி திடீரென வந்துள்ளது. இதனை அறிந்த பேருந்து ஓட்டுநர் லாரி மீது பேருந்தை மோதாமல் இருப்பதற்கு திருப்பியுள்ளார். அப்பொழுது பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த பள்ளத்தில் கவிழ்ந்தது. இதில் ஓட்டுநர் அன்பரசன் உள்ளிட்ட பேருந்தில் வந்த கல்லூரி மாணவிகள் 40க்கும் மேற்பட்டோர் படுகாயத்துடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இதுகுறித்து தகவல் அறிந்த சீர்காழி போலீசார் 108 வாகனத்தின் மூலம் தீயணைப்புத் துறையினர் உதவியுடன் காயமடைந்தவர்களை மீட்டு சீர்காழி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். சீர்காழி அருகே அரசு பேருந்து கவிழ்ந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் சீர்காழி வருவாய் கோட்டாட்சியர் நாராயணன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளவர்களிடம் நேரில் விசாரணை.